ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம விம் எடிட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ விம்மை பற்றி சொல்லணும்னா, விம்முக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து விஜுவல் இம்ப்ரூவ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தி லினக்ஸ் சிஸ்டம்ஸில் பை டிஃபால்ட் விஐ வந்து இன்ஸ்டாலில் இருக்கும். விஐ ஆனால் விஜுவல் எடிட்டர். ஸோ இது வந்து பேசிக் எடிட்டர் எல்லா விண்டோஸ்லேயும், சாரி எல்லா லினக்ஸ் மிஷின்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் விம்னு புதுசாக ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் விஐ எடிட்டர் தான் விம். இது வந்து விஜுவல் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விம் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு எடிட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி உபுண்டுவில் வந்து, உபுண்டு மட்டும் இல்லை எல்லா லினக்ஸும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸே இல்லை பழைய சிஸ்டம்ஸ்லலாம். ஸோ எல்லாமே டெர்மினல் தான். ஸோ டெர்மினல் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாருமே விஐ இல்லைனா விம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து விம் கமாண்டை வச்சு நான் வந்து ஒரு எடிட்டருக்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு விம்னு கொடுத்தாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த எடிட்டர் வந்து பார்த்த உடனே இங்கே பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டில்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு விம் எடிட்டருக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விம்முக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம், டெக்ஸ்ட் ஃபைலை ரைட் பண்ணி சேவ் பண்ணோம், காப்பி பண்ணோம், பேஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த விம் வந்து ரொம்ப சிம்பிளான எடிட்டர் பார்க்குறதுக்கு, ஆனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன் பவர்ஃபுல்லான ஒரு ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் சப்லைம் இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சுக்கோங்க, அதுக்கு ஈக்குவலாக விம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் உள்ள கொண்டது. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து விம் டியூட்டோரியல் பேசிக் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், விம் டியூட்டோரியல் பேசிக் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அதை விம் எடிட்டர் மூலிமா நான் ஓப்பன் பண்ணோன்னா விம் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். சப்போஸ் விம் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்டி கெட் இன்ஸ்டால் விம்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ விம்முக்கு வந்து பேராமீட்டர் நான் வந்து ஃபைல் நேம் கொடுக்குறேன் அதை எடிட் பண்ணோன்னா. ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து விம் எடிட்டரில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது வந்து நேவிகேஷன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ விம்மில் வந்து நேவிகேஷன் வந்து ஆரோ கீஸை வச்சு பண்ண முடியாது. ஆக்சுவலாக பண்ணலாம், ஆனால் நேவிகேஷனுக்கு நீங்கள் வந்து இந்த லெட்டர்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைட் சைடு போனான்னா நான் வந்து எல் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து ஹெச் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் எல் ப்ரெஸ் பண்ணேன்னா ரைட் சைடு போகுது. ஸோ ரைட் சைடுக்கு எல் யூஸ் பண்ணுறோம், லெஃப்ட் சைடுக்கு நம்ம வந்து ஹெச் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ரெஸ் பண்ணோன்னா லெஃப்டில் போகுது கர்சர். ஸோ அதே மாதிரி நான் கீழே போனோன்னா, அதாவது கீழே இருக்கல லைனுக்கு போனோன்னா நான் வந்து ஜே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஜே ப்ரெஸ் பண்ணால் கீழே. ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் வந்து கே யூஸ் பண்ணால் மேலே. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் நிறைய தடவை நீங்கள் விம் யூஸ் பண்ண இது வந்து ரொம்ப ஆரோ கீஸை விட ரொம்ப சீக்கிரமாக நேவிகேட் பண்ணக்கூடிய கீஸ் வந்து ஹெச்ஜேகேஎல் தான். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெச்சுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது அந்த ஆல்ஃபபெட்லேயே. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து லெஃப்ட் நேவிகேஷன். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து எல். ஸோ இந்த கேபிட்டல் ஹெச் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கோடு இருக்கும், அந்த ரைட் சைடு கோடு தான் எல்லாம் மாறிடுச்சுன்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எல் வந்து ரைட் சைடு. ஸோ ஜே வந்து பார்த்தீங்கன்னா கீழே, இது வந்து கீழே பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ ஜே. ஸோ அதே மாதிரி கே வந்து அந்த கோடு வந்து மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ கே. ஸோ இப்போ வந்து நேவிகேஷன் வந்து பார்த்தாச்சு. மோட்ஸ், நெக்ஸ்ட் வந்து மோட்ஸ். இந்த விம் எடிட்டரில் செவரல் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கமாண்ட் மோடு அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து எடிட் மோட். ஸோ கமாண்ட் மோடுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த ஃபைல் எடிட் பண்ணுறீங்க, எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கமாண்ட் மோடில் தான் இருக்கேன். கமாண்ட் மோடுக்கு போனோடனே நீங்கள் வந்து எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணணும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து கமாண்ட் மோடில் இருப்பீங்க. ஸோ கமாண்ட் மோடில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைலுக்கு ரைட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இல்லை இந்த விம் எடிட்டர்லேருந்து குவிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் வந்து வெளியே வரணும்னா, நான் இப்போ கமாண்ட் மோடில் இருக்கேன், நான் வந்து கோலன் கொடுப்பேன். ஸோ ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு கோலன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோலன் இருக்குது. ஸோ டபிள்யூ கியூ இப்படி கொடுத்தான்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணோம், அதாவது இந்த நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேனோ அதை வந்து ரைட் பண்ணிவிட்டு
குவிட் ஆகிடணும். கியூனா குவிட்டு, டபிள்யூனா ரைட். ஸோ ரைட் பண்ணிவிட்டு நான் உடனே குவிட் பண்ணணும். ஸோ இப்படி என்ட்ரு கொடுத்தானா அவள் தான் சேவ் ஆகிட்டு குவிட் ஆகிடுவது. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிம்பிள் கேரக்டர் வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். எஸ் ஐ டிட். ஸோ இப்போ நான் வந்து கமாண்ட் மோடுக்கு போனோன்னா சேம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் இருக்குது. நான் இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ண உடனே கமாண்ட் மோடுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கோலன் வந்து கொடுக்கலாம். ஸோ கோலன் டபிள்யூ டபிள்யூ கொடுத்துட்டான்னா வெறும் ரைட் தான் ஆகும். ஆனால் டபிள்யூ கியூ கொடுத்தீங்கன்னா ரைட் பண்ணிவிட்டு குவிட் ஆகிடும். அதாவது பிம் எடிட்டர்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட் ஃபார்ம் தான் ஷிஃப்ட் ப்ளஸ் ஜெட் ஜெட். நான் யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து டபிள்யூ கியூ தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது ஒரு ஷார்ட் கட் இது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ டிட்டை வந்து இதை நான் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ டிலீட் பண்ண உடனே ஷிஃப்ட் ஜெட் ஜெட் கமாண்ட் மோடுக்கு போய்ட்டு ஷிஃப்ட் ஜெட் ஜெட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டபிள்யூக்கு கியூ கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஷிஃப்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் ஜெட் ஜெட் ப்ரெஸ் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணி குவிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் போகலாம் விம் டியூட்டோரியலுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கேரக்டரை வந்து டிலீட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் டிலீஷனை பற்றி பார்க்க போகிறோம், எப்படி எப்படி டிலீட் பண்ணோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிலிஷன் ஆஃப் கேரக்டர். ஒரு கேரக்டரை டிலீட் பண்ணோம்னா நீங்கள் வந்து எக்ஸ் அல்ஃபாபெட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எஸ் அப்படிங்கிற அல்ஃபாபெட்டை வந்து நான் வந்து டிலீட் பண்ணோம். ஸோ அந்த எஸ் இருக்கிற இடத்துக்கு போனோன்னா ரைட் சைடு எல்ல ப்ரெஸ் பண்ணோம். ஸோ எஸ் இருக்கிற இடத்துல இருக்கும். இப்போ நம்ம எக்ஸை ப்ரெஸ் பண்ணோன்னா எஸ் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஒரு கேரக்டரை டிலீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து டிலிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போனா நான் வந்து அந்த பர்டிகுலர் வேர்டியை நான் வந்து டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து டிடபிள்யூ யூஸ் பண்ணுவேன். டிடபிள்யூனா டிலீட் வேர்டு. ஸோ இப்போது டி சாரி இந்த எடிட்டரில் இருக்கேன் நான், இங்கே வந்துடுறேன். ஸோ டி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நான் டி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வருது. ஏன்னா நம்ம கமாண்ட் மோடில் இருக்கோம், நம்ம என்னென்ன ப்ரெஸ் பண்ணுறோமோ இந்த இடத்துல வந்து கிளியராக தெரியும். ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அது இங்கே தான் தெரியும் கமாண்ட் மோடில். ஸோ டி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் டி டபிள்யூ, அதுவும் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு என்டையர் லைனையை டிலீட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு தடவை டிடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் லைனே டிலீட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி டி அந்த லைன் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் மறுபடியும் டிடி கொடுக்குறேன், போயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு கேரக்டர், ஒரு பர்டிகுலர் வேர்ட், அப்புறம் ஒரு பர்டிகுலர் லைனை வந்து டிலீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்க விம்மில். ஸோ இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூ கொடுக்கணும். ஸோ இங்கே யூ கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நான் டிலீட் பண்ணது மறுபடியும் ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அன்டூ ஆப்ஷன். ஸோ மறுபடியும் யூ கொடுத்தேன்னா நான் என்னென்ன பண்ணனோ அது எல்லாமே அப்படியே வரும். ஸோ எல்லாமே ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ அன்டூக்கு வந்து யூ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிறேன். கர்சர் ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஃபைல், ஆனால் கர்சர் வந்து ரொம்ப தூரமாக எங்கேயோ ஒரு இடத்துல நடுவில் எங்கேயோ இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி லைன் போனோன்னா நான் ஜே இல்லைன்னா ஹெச் ப்ரெஸ் பண்ணினு போயிட்டே இருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து அது தேவையில்லை. நான் ஸ்டார்டிங் ஆஃப் தி லைன் போனோன்னா நான் ஜீரோவை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டார்டிங்க்கு போயிடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆஃப் தி லைன் போயிட்டீங்க. இப்போ நான் வந்து எண்ட் ஆஃப் தி லைன் பண்ணோம். கடைசியில் போய் நான் வந்து இப்போ நான் எடிட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஷிஃப்ட் டாலர், அதாவது டாலர். ஸோ டாலர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஷிஃப்ட் டாலர் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி லைன் போடுவீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் தி லைன் வந்து ஜீரோ, எண்ட் ஆஃப் தி லைன் வந்து டாலர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டோடைய பிகினிங், இங்கே பார்த்தீங்கன்னா மோர் இருக்குது, மோருடைய பிகினிங் கேரக்டர் வந்து எம், எம் கிட்ட போனோம். அதே மாதிரி ஃபாரோடைய பிகினிங் கேரக்டர் வந்து எஃப், சப்ஸ்கிரைபோடைய பிகினிங் கேரக்டர் வந்து எஸ். ஸோ அந்த பிகினிங் கேரக்டர்ஸ் போனோன்னா பி ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி, இங்கே வந்து டாட்ஸு. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் சேம் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய பிகினிங் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிகினிங் போனோன்னா பி, எம் கிட்ட போயிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பி,
ஃபார்க்கு எஃப், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் எஸ் டூ ப்ளீஸ் அப்படி பிகினிங் ஆஃப் தி வேர்டு. ஸோ அதே மாதிரி எண்ட் ஆஃப் தி வேர்டும் இருக்குது, அது வந்து இ. ஸோ இன்னா எண்ட் ஆஃப் தி கரண்ட் வேர்டு. அதே மாதிரி டூக்குவோம் சப்ஸ்கிரைப் இ, ஃபார்க்கு ஆர், மோருக்கு இ. ஸோ இப்போ நான் பிகினிங் போகிறேன், பிகினிங் போயாச்சு. இப்போ நான் அடுத்த வேர்டோடைய ஃபஸ்ட் லெட்டர் போனோன்னா டபிள்யூ வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே நான் பிகிட்ட இருக்கேன், எண்டுக்கு போகிறதுக்கு இ யூஸ் பண்ணுறோம், ஆனால் நான் அடுத்த வேர்டோடைய ஃபஸ்ட் லெட்டர் போனோம், அதாவது டி லொக்கேஷனுக்கு போனோம். ஸோ அதுக்கு நான் வந்து டபிள்யூ யூஸ் பண்ணுவேன், டபிள்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபுடைய ஃபஸ்ட் லெட்டர் எஸ் அங்கே போகணும், ஸோ அதுக்கு டபிள்யூ. நெக்ஸ்ட்டு டபிள்யூ, அப்புறம் டபிள்யூ. ஸோ இப்படி தான் ஒரு ஒரு வேர்டுக்கிட்டேருந்து ஒரு ஒரு லைன் நேவிகேஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுறோம். ஸோ லைன் நேவிகேஷன்ஸுக்கு ஜீரோ டாலர், வேர்ட் நேவிகேஷன்ஸுக்கு பிஇ டபிள்யூ. ஸோ இது வந்து பார்த்தாச்சு, அன்டூ பார்த்தாச்சு. இப்போ வந்து பேஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் டிலீட் அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது டி கேரக்டரை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டியை ப்ரெஸ் பண்ண உடனே ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டி வந்து டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா, விம் எடிட்டர் வந்து ஆக்சுவலாக இந்த லைனோடைய எல்லா கண்டென்ட்ஸும் கேஷ் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஃபார் ப்ராசஸிங்க்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டி ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த லைனை டிலீட் ஆகும், கேஷ் மெமரியில் இந்த லைன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சில ப்ராசஸிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் பண்ணணுமா, நான் வந்து பி யூஸ் பண்ணுவேன். ஸோ பி யூஸ் பண்ண உடனே அது வந்து ஆக்சுவலாக அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் வேர்ட், இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து விம் ப்ரோக்ராம் வந்து இன்டர்மீடியட்டாக கேஷ் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ அதே மாதிரி நான் மேலே இருக்கிற இந்த லைனை வந்து நான் வந்து கேஷில் ஸ்டோர் பண்ணோம், அதாவது டிலீட் பண்ணியிருக்கேன், இது வந்து கேஷில் ஸ்டோர் ஆயிருக்கேன். ஸோ நான் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டிடி வந்து ஆக்சுவலாக லைனை வந்து டிலீட் பண்ணுது. ஸோ இதனால் நிறைய கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு எந்த பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணோன்னா காப்பிக்கு வந்து ஒய் யூஸ் பண்ணணும். ஒய்னா இது யாங்க் இது. ஸோ யாங்க், யாங்க்னா காப்பி அப்படின்னு அர்த்தம். அது ஏதோ ஒரு மொழியில் வந்து எடுத்திருக்காங்க, எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் லைனை வந்து காப்பி பண்ணோன்னா நீங்கள் வந்து எஸ்கேப் டபிள்யூ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து காப்பி ஆகிடும், அதாவது கேஷ் மெமரி காப்பி ஆகிடும். ஸோ இப்போ நான் பி ப்ரெஸ் பண்ணேன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ காப்பி பார்த்தாச்சு, பேஸ்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு விம் எடிட்டருக்குள்ளே போன உடனே நீங்கள் வந்து கமாண்ட் மோடில் தான் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது குவிட் பண்ணுறேன் டபிள்யூ கியூ. ஸோ இப்போ நான் விம் எடிட்டருக்குள்ளே போகிறேன், விம் டியூட்டோரியல் பேசிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கமாண்ட் மோடில் இருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்ட் மோடில் இருந்து நான் வந்து இப்போது இன்சர்ட் மோட், அதாவது நான் வந்து கேரக்டர்ஸ் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஐ வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணேன்னா நம்ம வந்து இன்சர்ட் மோடுக்கு போயிடுவோம். ஐ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் என்ன கிளியராக கீழே தெரியுது. ஸோ இங்கே இன்சர்ட் என்ன வந்த உடனே தான் உங்களால் வந்து கேரக்டர்ஸாக இன்சர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணோம். இப்போ நான் மறுபடியும் எஸ்கேப் பழுத்திட்டு நான் வந்து கமாண்ட் மோடுக்கு போயிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இடையில எங்கேயோ ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்டுக்கிட்ட இருக்கேன். ஸோ எஸ்கேப், நீங்கள் லோ கேப்ஸ் ஐ கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே லோ கேப்ஸ் ஐ கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் கர்சர் லொக்கேஷனில் தான் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி லைன் இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணேன்னா பிகினிங் ஆஃப் தி லைனுக்கு போய் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போது எண்ட் ஆஃப் தி லைன் வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல் ஏ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ கேபிட்டல் ஏனா அப்பெண்ட். ஸோ ஏ கேபிட்டல் ஏனா அப்பெண்ட், அதாவது அப்பெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லைன். அதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கர்சர் லொக்கேஷனில் சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கீங்க, இந்த வேர்டுக்கு கடைசியில் நீங்கள் அப்பெண்ட் பண்ணணும்னா, ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து சிம்பிள் ஏ வந்து ப்ரெஸ் பண்ணணும், அதாவது ஸ்மால் ஏ. ஸோ ஸ்மால் ஏ ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் வேர்டோடைய எண்ட், சாரி அந்த பர்டிகுலர் லெட்டரோடைய எண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி கிட்ட கர்சர் இருக்குது, பி கிட்ட கர்சர் இருக்குது. நான் இப்போ நான் ஏ கொடுத்தேன்னா பிக்கு பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் அப்பெண்ட். அதே நான் இன்சர்ட் கொடுத்தேன்னா பியோடைய லொக்கேஷனில் தான் கர்சர் இருக்கும்,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கொடுத்துருக்கேன், கர்சர் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்சர்ட்டுக்கும் அப்பெண்டுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம். கேபிட்டல் ஐ கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி லைன் போவீங்க, கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னா எண்டிங் ஆஃப் தி லைனுக்கு வந்து போவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் வந்து ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த கர்சர் லொக்கேஷனில் நான் வந்து ஐயை வந்து வேறு லெட்டராக மாற்றணும். ஸோ இதை நான் வந்து டிலீட் பண்ணிவிட்டும் இன்சர்ட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டிலீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது பண்ணோன்னா எஸ்கேப் கமெண்ட் மோடுக்கு போய்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம், எக்ஸ்னா டிலீட் அ கேரக்டர். ஸோ டிலீட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்சர்ட் மோடுக்கு வரணும்னா ஐயை ப்ரெஸ் பண்ணோம், ஐக்கு வந்துட்டு அப்புறமா நான் என்ன வேணுமோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பி, நான் வேறு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மூணு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து அட் அ டைமில் நான் வந்து பண்ணணும், ஒரேடியாக நான் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து கமாண்ட் மோடுக்கு போயிட்டு இந்த பி இருக்கிற லொக்கேஷனை மறுபடியும் நான் ஐயாக மாற்றினோன்னா நான் வெறும் ஆர் ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா அதை அப்படியே சேஞ்ச் ஆகணும். ஸோ ஆர் கொடுத்த உடனே ரீப்ளேஸ் கரண்ட் கர்சர் லொக்கேஷனில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஆர், அதுக்கப்புறம் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து கர்சர் லொக்கேஷனில் ரீப்ளேஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரீப்ளேஸ், நான் வந்து ஏ கொடுக்க போகிறேன். ஸோ ஏ கொடுத்த உடனே ஏ அண்ட் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கப்புறம் வர மூணு வார்த்தையை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணோன்னா ரிப்பிட்டேஷன் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இவ்வளோ கேரக்டர்ஸ் எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே எட்ஸெட்ரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்குது. இந்த த்ரீ டாட்ஸை நான் வந்து த்ரீ ஏஸாக மாற்றினோன்னா நான் வந்து எஸ்கேப் த்ரீ ஆர் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு தடவை ஏ வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கரண்ட் லொக்கேஷனில் வந்து நீங்கள் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சில ஸ்பெஷலான டிலீஷன் அக்கரன்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஜீரோவை ப்ரெஸ் பண்ணோன்னா பிகினிங் ஆஃப் தி லைன் போவோம், அதே டாலர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் தி லைன் போவீங்க. ஸோ இப்போ நான் வந்து கரண்ட் லொக்கேஷன் கர்சர் வந்து எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் லொக்கேஷன்லேருந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணோம். ஸோ சேம் தான், உங்களுக்கு ஏற்கனவே எப்படி டிலீட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது கூட ஒரு கேரக்டரை வந்து அப்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ டிலீஷனுக்கு டிஎன்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப்க்கு போனோம், டிலீட், இன்னொரு டி கொடுத்தீங்கன்னா இந்த என்டையர் லைனை டிலீட் ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது டிலீட் ஆகணும். ஸோ உங்களுக்கு கர்சர் லொக்கேஷன்லேருந்து பின்னாடி எப்படி போகணுன்ட்டு உங்களுக்கு தெரியும், அதாவது ஜீரோ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி டிக்கு அப்புறம் நீங்கள் ஜீரோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் டிலீட் ஆகும். ஸோ இதை நான் மறுபடியும் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் சப்ஸ்கிரைப் லொக்கேஷனுக்கு வரேன். ஸோ எஸ்கேப், இப்போ நான் வந்து கரண்ட் கர்சர் லொக்கேஷன்லேருந்து எண்ட் ஆஃப் தி லைன் மட்டும் டிலீட் பண்ணோம். ஸோ எண்ட் ஆஃப் தி லைனுக்கு எப்படி போனோம்னு உங்களுக்கு தெரியும், அதாவது டாலர் ப்ரெஸ் பண்ணால் எண்ட் ஆஃப் தி லைன் போவீங்க. ஆனால் நான் கரண்ட் லொக்கேஷன்லேருந்து எண்ட் ஆஃப் தி லைனுக்கு வந்து நான் வந்து டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து எஸ்கேப் டி டாலர். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் கர்சர் லொக்கேஷன்லேருந்து எண்ட் ஆஃப் தி லைன் மட்டும் எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் கரண்ட் கர்சர் லொக்கேஷனை வச்சு ஒரு ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸோ அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸோ வந்து உங்களால் டிலீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டிலீஷனுக்கு டி சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து எதர் ஜீரோவாக இருக்கலாம். ஸோ டி ஜீரோனா டிலீட் பேக்வர்ட்ஸ், பின்பக்கமாக டிலீட் பண்ணோம். டி டாலர் அப்படின்னா டிலீட் ஃபார்வர்டு. ஸோ இப்போ நான் வந்து கர்சருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே டிலீட் பண்ணியிருக்கேன், கர்சருக்கு அப்புறமா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து டிலீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூக்கு அப்புறமா வர எல்லா கேரக்டர்ஸும் நான் வந்து டிலீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள்
த்ரீ வேர்ட்ஸை நான் வந்து டிலீட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்கிரைப் ஃபார் அண்ட் மோரே. ஸோ இதை வந்து நான் வந்து டிலீட் பண்ணோம். கரண்ட் கர்சர் லொக்கேஷன் வந்து டியில் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து எஸ்கேப் டி, த்ரீ வேர்ட்ஸை நான் டிலீட் பண்ணோம். ஸோ டிலீட் த்ரீ வேர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கர்சர் லொக்கேஷன்லேருந்து த்ரீ வேர்ட்ஸ் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மீ அப்படின்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபோர் ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை வந்து டிலீட் பண்ணோன்னா எஸ்கேப் டி ஃபைவ் டபிள்யூ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் வேர்ட்ஸும் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பேக்வேர்ட்ஸில் டிலீட் பண்ணலாம், பிகினிங் அண்ட். நீங்கள் எந்த சீக்வன்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்தந்த பர்டிகுலர் கேரக்டர் ஒரு பர்டிகுலர் கர்சர் லொக்கேஷன்லேருந்து எந்த டைரெக்ஷன் மூலமா போய் டிலீட் பண்ணுமோ அப்படி டிலீட் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் விம் யூசேஜ். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணோன்னா மறுபடியும் எஸ்கேப் கோலன் டபிள்யூக்யூ, டபிள்யூக்யூ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப பிகினருக்கு டார்கெட் பண்ணியிருக்க ஒரு விம் டியூட்டோரியல் இது. ஸோ இதுக்கப்புறமா இன்டர்மீடியட் அப்புறம் ஹார்டு டிஃபிகல்ட், அதாவது ஒரு அட்வான்ஸ்ட் யூசர் லெவல் கூட நான் விம் வந்து வேறு வேறு பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.